இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டு எப்படி லிங்க் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். இதற்கு ஆன்லைனில் ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய பேங்க்கு போயிட்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் எப்படி தான் இருக்கும், அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கும். அதுக்குள்ளே உங்களுடைய பிரான்ச் நேம், பேங்க் அட்ரஸ், அடுத்ததான் டேட் கேட்டிருப்பாங்க. என்ன டேட்டில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட் மென்ஷன் பண்ணிக்கிங்க. அதற்குள்ளே வந்து உங்களுடைய சேவிங் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. அதற்குள்ளே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா லிங்கிங் ஆஃப் ஃபாதர்னு சொல்லியிருக்கும். அதற்கடுத்து தான் ஐ எம் மெயின்டைனிங் ஏ சேவிங் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. வித் யுவர் பிரான்ச், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்க பிரான்ச் நேம் என்னவோ அதில் பிரான்ச் நேம் என்டர் பண்ணிக்கிங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா I request you to link my Aadhaar number issued by the UIDAI, Government of India, in my name with offset account. The particular of Aadhaar or UIDAI letter as under சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கீழே வந்து மூன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் அல்லது யூஐடி நம்பர் என்டர் பண்ணி, நீங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்க, ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களுடைய நேம் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கிங்க. அட்ரஸ் என்டர் பண்ண பிறகு அதற்கடுத்து தான் வந்து கைண்ட்லி அரேஞ்ச் டு இன்செர்ட் த லிங்கிங் ஆஃப் மை ஆதார் யுவர் ஃபேத்ஃபுல்னு சொல்லிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கடைசியாக அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம். நீங்கள் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதன் பிறகு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு இந்த ரிசிப்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்ததான் நீங்கள் சப்மிட் பண்ணி 7 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிடும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்து ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கா இல்லையா, அது ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு என்பிசிஏன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே NPCI.org.nu வெப்சைட் போகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸில் நடக்கும், லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கன்சியூமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் நடக்கும், லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாரத் ஆதார் சீடிங் எனபிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேஸ்ன்னு சொல்லியிருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் கெட் ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ், ஆதார் மேப்டு ஹிஸ்ட்ரின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபி பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் இருக்கும், அடுத்ததான் மேப்பிங் ஸ்டேட்டஸ், அடுத்ததான் கடைசியாக அப்டேட் பண்ண டேட், கஸ்டமருடைய கன்சர்ன் ஸ்டேட்டஸ் அது SNO1 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்குள்ளே ஸ்க்ரோல் பண்ணினா இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். பேங்க் நேம், எந்த டேட்டில் வந்து மேப் ஆயிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ், ஓடிஐ ஃப்ளாக், கடைசியாக பேங்க் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரி லிங்க் ஆகிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டுடைய பேமெண்ட் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமில் இருந்தாலும் நீங்கள் புதிதாக ஏதாச்சும் பேங்க் லிங்க் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டாப்லே வந்து கெட் ஆதார் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆதார் நம்பர் கேப்சர் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய புதிய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கானு சொல்லி ஹிஸ்ட்ரியில் வந்து ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு கூட மேப் ஆயிருக்கலான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.